ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. சந்திரமுகி படத்தோடைய அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்கான அந்த ரேட்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ 11.29 டிஆர்பி ரேட்டிங்ஸ் பெற்றிருக்கு. சமீபத்தில் லியோ படத்தோடைய வெற்றி விழா வந்து சன் டிவியில் போட்டிருந்தாங்க. ஸோ அதோடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9.92 டிஆர்பி ரேட்டிங்ஸ் மட்டும்தான் அது பெற்றிருக்கு. ஸோ சந்திரமுகி படத்தோடைய அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸு லியோ படத்தாலே பீட் பண்ண முடியல அப்படின்றதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ சந்திரமுகி படம் அந்த டைமில் தியேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருந்தது. அந்த டைமில் கூட ரிலீஸ் ஆகிருந்த சச்சின் படம் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை கவித்திருந்தது. ஸோ இப்போ மீண்டும் லியோ படம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் மீண்டும் சந்திரமுகி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா முட்டி மோதி இப்போ வந்து சரண்டர் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ விஜயால் எங்கேயுமே எப்பவுமே ரஜினி சாரை எங்கேயுமே எதுலேயுமே பீட் பண்ண முடியல அப்படின்றத நம்ம மீண்டும் இந்த இடத்துல வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சந்திரமுகி ஒரு நாளிதழில் பார்த்தீங்கன்னா தெளிவாப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிலர் வெற்றிக்கு பின் நெல்சன் அடுத்து தனுஷை இயக்கி உள்ளார். ஸோ இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை நிலவுகிறது. இந்த நிலையில் நெல்சனை அழைத்து ரஜினி ஜெயிலர் 2க்கு கதையை ரெடி பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார். ஜெயிலர் படப்பிடிப்பின் போதே நெல்சனிடம் அவர் நாம மீண்டும் ஒரு படம் பண்ணலாம் என்று சொல்லியிருந்தார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக ரஜினியை அழைத்து சொன்னதில் உற்சாகமாகிவிட்டார் நெல்சன். முன்பை விட விறுவிறுப்பு தெறிக்க தெறிக்க கதையை தயார் செய்து வருகிறார் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ ரஜினி சாருக்கு கலாநிதி மாறன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் பரிசா கொடுத்திருந்தார் ஜெயிலர் படத்தோட சக்சஸ் அப்போ. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஷீட் அவங்க வாங்கிட்டாங்க தலைவர் 171வது படத்துக்கு அப்புறமேட்டா நமக்கு ஒரு படம் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி அப்பவே அவங்க கால் ஷீட் புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஜெயிலர் 2 இருக்குமான்றது சந்தேகம் இருந்துன்னு இருந்தது. அது இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா உறுதியாயிடுச்சு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. என்னன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் 1000 கோடி, அடுத்தது உடனே அடுத்த படம் ஜெயிலர் திரைப்படம் செகண்ட் பார்ட் அது 1000 கோடி. ஸோ பேக் டு பேக் 1000 கோடி அடிக்கணும். இது என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது.